was a very powerful weapon. யார காப்பாத்துறதுக்காக நாம அதை பயன்படுத்துறோங்கிறது ரொம்ப முக்கியம். ஹாப்பியான மொமெண்ட்ஸ் உங்களுக்கு மெமரிஸ் கண்டிப்பா இருக்கும் இல்லையா இந்த படத்துல. ஸோ அந்த மாதிரி மெமரிஸ் ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணுங்க. மோனிகா மேம் நீங்க சொல்லுங்க. ஏதாவது ஒரு சீனோ இல்லாட்டி இந்த இல்ல நான் ரொம்ப ஜாலியா இருந்தேன் இந்த படத்துல அந்த கபடி கபடி ஆடுறது கபடி ஆடுறதா ஆடுங்களா? எனக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் டைம் அது சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணோம். முழுந்து வா நான் தான் ரெஃப்ரியா இருந்தேன். கபடிக்கு நான் தான் ரெஃப்ரியா ஓடவே கூடாது நான் வார்ம் அப் உட்கார்ந்துறோம் அந்த மாதிரி எப்படி இப்படிலாம் தொட்டு எப்படிலாம் அப்படிலாம் அடிச்சு இங்க விழுந்து தான் எந்திரச்சாங்க. விழுந்து எந்திரச்சாங்க ரோல் ப்ளே தான் பயங்கரமா அந்த இடத்துல வந்து ஆக்சன் சீக்வென்ஸ்ல பண்ணிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்த தருணம் அது. ஜெயிச்சிட்டீங்களா நீங்க கபடி இல்லாதல? ஆமா எங்க டீம் தான் ஜெயிச்சது. ஆமா ஆமா உங்க டீம் தான் அடியா பண்ண அங்க வந்து அடியா பண்ண சாங்ல வரும் சொந்தமுள்ள வாழ்க்கை பாத்தீங்கன்னா அதுல வந்து நாங்க வந்து புதுசா வந்து ஒரு மாண்டேஜ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றப்ப அந்த ஐடியா குத்த சார் தான். ஓகே கபடி ஆடுறது நான் சொல்றப்ப இல்ல ஆண்கள் ஆட வேணா பெண்கள் ஆடணும் மாத்தி விட்டாரு சார். சரிங்க சார். அன்பான ஒரு அண்ணன் அதாவது வந்து ரொம்ப பொறுப்பா ஒரு அப்பா ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு அண்ணனா தான் வந்து இருக்கீங்க இந்த படத்துல. ஸோ எல்லாருக்கும் வந்து இப்ப மார்க்க பிரிச்சு கொடுத்தீங்களே எல்லாருக்கும் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பிரிச்சு கொடுத்து இருந்தாங்கப்பா எல்லாரும் சந்தோஷமா எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு அண்ணன் எந்த அளவுக்கு ரிலேட் பண்ணிக்கிட்டீங்க அதை உங்களோட உங்களோட பர்சனல் கேரக்டரோட? இல்ல முதல்ல வந்து நான் ஒரு இவ்வளோ அண்ணன் தம்பிங்களோட இருக்கிற ஒரு ஃபீல் எனக்கு க்ரியேட் ஆச்சு. பொதுவாக நான் போகும்போது இவங்க எல்லோரும் வந்து என்ன ஒரு டைரக்டரு ஒரு ஏதோ ஒரு மரியாதைக்குரிய இடத்துல தள்ளி வச்சாங்க. அதை நானாக வந்து எல்லாரோடையும் உட்காந்து பேசி 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 பண்ணான்னு எனக்கு முதல்ல தெரியும். ஆனால் கூட இந்த கேரக்டரை இவர் நடித்ததுக்கு அப்புறம் இவர்கிட்ட வந்து ஒரு அந்த அந்த பார்க்குற முகமே எனக்கு எஸ் வி ரங்காராவ் சார் பார்ப்பேன் நான் முன்னாடி அவ்வளோ குடும்பத்துக்கு ஒரு தலையாக நிற்பார். அவ்வளவு குடும்பத்துக்கு அந்த எஸ்வீரங்கராசோட முகத்தை பார்த்தோம்னா நமக்கு எல்லாமே படிக்காத மேதெல்லாம் உங்களுக்கு இங்கே சொல்ல வேண்டியதில்லை. அந்த படிக்காத மேதெல்லாம் எஸ்வீரங்கரோட முகத்தில் வந்து அந்த சின்ன பதட்டத்தை கூட அப்படி காமிப்பார். அது மாதிரி இவருக்கு ஒரு இந்த படத்தில் ஒரு 10-15 க்ளோஸ்அப் இருக்கு. இந்த 15 க்ளோஸ்அப்லையும் இவரோட சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் மாறும். இதெல்லாம் வந்து எனக்கு வந்து இப்படி ஒன்றை பார்க்கும்போது அந்த அண்ணன்ற உணர்வு ஆட்டோமேட்டிக் நமக்கு உருவாக்கிடும். என்ன இருந்தாலும் என்ன முன்பகை என்ன பிரச்சனை என்ன பேசிக்கிட்டாங்க என்ன அடிச்சுக்கிட்டாங்க என்ன சண்டை போட்டாங்கன்னு யார் வந்தாலுமே இந்த படத்தை பார்த்தாங்கன்னா இப்படி ஒரு அண்ணா நம்ம ஏன் இருக்கக்கூடாது அப்படின்ற இடத்துக்கு வந்துடுவாங்க. அது இந்த படத்துல எனக்கு வந்து சேரன் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு கட்ட வேண்டிய வீடை கட்ட முடியாமல் இப்போ வழியில் பார்த்துட்டு திரும்பி வந்து இரா வர நீ போடா வீட்டுக்கு போடா நான் வந்துடுறேன் ஒரு வேலையை முடிச்சுடுறேன் போய் தம்பிங்களை போய் அடிக்க போயிட்டு அங்கே ஒரு கலவரம் நடந்து வீட்டுக்குள்ள ஒரு குடும்ப பிரச்சனை நடந்து என் வீட்டுக்கு வந்துடுவாரு. கோபிச்சுட்டு கோபிச்சுட்டு என் வீட்டுக்கு வந்துட்டு உட்காந்தோன்னா என் மனைவியை கூப்பிட்டு டேய் தம்பிக்கு சாப்பாடு வை தங்கம் சாப்பாடு வை எடுத்து வைன்னு சொல்லிட்டு சாப்பிடுப்பான்னு சொல்லுவான். அவன் திரும்பி பிடிப்பான் தம்பி திரும்பி பார்த்துட்டு சாப்பாடு எடுத்து வைக்க முடியாமல் அப்போ ஒரு டைலாக் பேசுவார். சேரன் அந்த படத்துலேயே இயல்பாக ரொம்ப இயல்பாக வெகு இயல்பாக அழகாக நடித்து ஸ்பாட்லேயே எல்லோரும் கை தட்டினாங்க. தம்பி ஒரு அண்ணன்ற ஒரு நிகழ்வு அந்த வசனங்களும் அந்த காட்சி அமைப்புகளும் எங்களை இயல்பாகவே அப்படி ஆக்கிடுச்சு. அடுத்ததாக உங்களுக்கு வந்து ஒரு விளையாட்டு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. இந்த பலகாரம் வந்து வீட்டில் வந்து பாட்டி பண்ணது அம்மா பண்ணது அதெல்லாம் பற்றி அவர் பேசினாரு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச பலகாரம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் என்னென்ன இருக்குது? வெண்பா நீங்கள் வந்து இப்போ பீட்சா பர்கர் அது மாதிரி சொல்ல போகிறீங்களா? இல்லை எனக்கு வந்து பலகாரம்னா எனக்கு சுழியம் ரொம்ப பிடிக்கும். சுழியம் பிடிக்கும். ஆஹா மோனிகா மேம் நீங்கள் சொல்லுங்கள் என்ன நல்லா செய்வீங்க நீங்கள்? கேழ்வரகு கூழ். என்ன என்ன மேம் கஞ்சின்றீங்க கூழுன்றீங்க என்ன இப்படியே கொடுத்தா அப்புறம் எப்படி நாங்கள் ஸ்வீட்டு அதெல்லாம் பலகாரம் எல்லாம் சாப்பிடுறது? எனக்கு ஸ்வீட்டே பிடிக்காது. சொல்லிடுறேன் குழிப்பணியாரம் இனிப்பு பணியாரம். ஆ நைஸ் நைஸ் அது சூப்பரா இருக்கும். எங்க அம்மாச்சி ரொம்ப நல்லா சுடுவாங்க. அது சுட சுட சூடா இருக்கும். கருப்பட்டி போட்டு பண்ற பணியாரம். கருப்பட்டி போட்டு பண்ற பணியாரம். கருப்பட்டி பணியாரம். ஹோட்டல் கார் உங்களுக்கு தெரியாத பலகாரமா? இப்ப தெரியுது. நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்க பாட்டி அங்க எனக்கு தீபாவளி பொங்கலுக்கு தான் பலகாரம் சொல்லுவாங்க. அது பலகாரம்னு எங்க ஊர்ல எதுன்னா அந்த இட்லி தோசை தான் பலகாரம்னு சொல்லுவாங்க. ஆமாங்க எங்களுக்கு தீபாவளி இப்ப நாஸ்தா அப்படிங்கறாங்க அந்த மாதிரி. ஆமாங்க தீபாவளி பொங்கல் அன்னைக்கு எங்க வீட்ல இட்லி தோசை. ஆமா கிராமங்கள்ல எங்க பாட்டி செய்வாங்க. பாட்டி அதை கொடுப்பாங்க. எங்க பாட்டி எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? இந்த ராகியில எதை கொடுத்தாலும் நல்லா இருக்கு. ராகி கேழ்வரகுல வந்துட்டு எது எனக்கு வந்து இந்த கேழ்வரகு வேர்க்கல சட்னி ஆஹா சூப்பரா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு சார். நல்லா சாப்பிடுவீங்க போல இருக்கு. ஒரு புளி பணியாரம்
ஒரு குழி பணியாரமா மொத்தமாவே கரைச்சு ஊத்திடுறேன். உங்க சைஸ் கொண்டு ஊத்தி தரேன் நான் வச்சுக்கோங்க அப்படின்னு. ஒரு குழி பணியாரம் மொத்தமா நீயே வச்சுக்கோ மொத்தமாவே அப்படின்னு. ஒரே ஒரு இந்த ஒரு குழி பணியாரம் நிறைய சாப்பிட்டீங்களோ. எங்க அம்மாட்ட இருந்து இல்ல ஊர்ல இருந்து அந்த ஒரு குழி பணியாரம் சட்டியை சுட்டுட்டே வந்துட்டேன் சென்னைக்கு. ஒரு கப்பு தான் எல்லா கப்பையும் ஓபன் பண்ணி சாப்பிட கூடாது. ஓகே அப்படியே கை வைங்க. இந்த கப்பு ஓபன் பண்ணுங்க. நீங்களே ஓபன் பண்ணுங்க. நான் பண்ணிட்டேன். எடுத்து சாப்பிட்டு பாருங்க. புடிச்ச ஐட்டம் தான் வந்திருக்கு போல இருக்கே. பதி சொல்லுங்க. அதிரசம் அதிரசம் கும்பகோணம் குகிரி காபி காபி சூப்பர் வெரி நைஸ். சோ ஃபர்ஸ்ட் அடுத்து வாங்க வாங்கிட்டாரு. அடுத்து வாங்க அடுத்து என்னன்னா நீங்க தான் போறீங்க. மோனிகா மேம் ட்ரை பண்றீங்களா? ரெண்டு கப் இருக்கு. இல்ல நீங்க இதே வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். இது வந்து இந்த ஆஞ்சநேயருக்கு மாலை போடுவாங்களே அது பேர் என்ன? ஆஞ்சநேயருக்கு போடுறது ஆஞ்சநேயர் மாலை வடை வேற அதுல வந்து வட மாலை நடுவுல ஓட்டம் இது பேர் என்ன அப்படின்னா சொல்லிட்டாங்களே தட்டை. அதான் தட்டை தட்டை தான் உங்க ஊர்ல ஆஞ்சநேயருக்கு போடுவீங்களோ? வித்தியாசமா ஏதோ போடுறீங்க போல இருக்கு. இன்னொரு வாட்டி வரட்டமாவா அவரு? எனக்கு ஓகே வெரி நைஸ் சூப்பர் சார் நல்லா இருக்குல்ல சார் நல்லா இருக்கு. ஸோ இப்போ வந்து அழகான ஒரு குடும்ப கதை அப்படிங்கும்போது அழகான பாடல்கள்லாம் வந்து நிறையா உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். மியூசிக் பற்றி சொல்லுங்கள். மியூசிக் வந்து சித்துக்குமார் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு எனக்குடைய இந்த கதையை வந்து அப்படியே என்ஹான்ஸ் பண்ணி இந்த படத்தை வந்து மிகப்பெரிய அளவுக்கு அடுத்த கட்டத்தை கொண்டு போனதே வந்து பாடல் தான். நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-15 சீனை சொல்ல வேண்டியதை ஒரே ஒரு 3 நிமிஷம் பாடல்கள் சுருக்கிட்டேன். அதான் வந்து சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலேன்னு சொல்லி அது வெறும் நாங்கள் வந்து சாங் லொக்கேஷன் மாதிரி நம்ம ஷூட் பண்ண முடியாது. வாழ்வியலோட அவங்க வாழ்ந்த இடம் குலதெய்வம் சாமி கும்பிட்றது அவங்க வந்து கடைக்கு போகிறது என்ன வேலையெல்லாம் பார்க்குறாங்க என்ன பண்ணுறாங்க அவங்களோட வாழ்க்கையை ஒட்டி அந்த பாடல் அமைஞ்சதுனால வீடு வீடை சுற்றி இடங்கள் அந்த பக்கம் இருக்கிற வயல்வெளி தோட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல் இருக்கிற அழகான நிறைய பியூட்டிஃபுல் லொக்கேஷன்ஸ் நாங்கள் எடுத்தோம். நாங்கள் நீங்கள் படம் பார்க்க அந்த சாங் கேட்குறப்ப படம் பார்க்குறப்ப தெரியும் குடும்பம் குடும்பம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது என்கிட்ட வந்து ஒரு சில குடும்பங்களை பற்றி நாங்கள் வந்து படித்தோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நாச்சியார் குடும்பம் கரூரில் இருக்காங்களாம். மொத்தம் வந்து 14 பசங்க அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிறந்தவங்க பேரன் பேத்திகள் அந்த மாதிரி இதை பார்த்தீங்கன்னா தெரியும். திஸ் ஹோல் ஃபேமிலி தே ஸ்டே டுகெதர் அத்தனை பேரும் அந்த 14 பசங்க அவங்களோட குழந்தைகள் எல்லாரும் வந்து ஒரே வீட்டில் இருக்காங்க. எல்லாரும் உன்னா உட்காந்து தான் வந்து டெய்லி சாப்பிடுவாங்களாம். அரட்டை அடித்து பேசி சாப்பிட்டு
எல்லாம் வந்து எல்லாரோட விஷயங்களும் பகிர்ந்துட்டு சேர்ந்து உண்ணணும் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து ஒரு ப்ராக்டிஸாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ அடுத்த குடும்பம் வந்து இந்த குடும்பத்தை பாருங்க, எவ்வளோ பெரிய குடும்பம் பார்த்தீங்களா, பார்த்தீங்களா ஜப்பான்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து உலகின் மிகப்பெரிய குடும்பம், மொத்தமாக வந்து 180 பேர் ஒன்றா இருக்காங்களா ஒரே இடத்துல. நான் கேட்டேன், சார் 180 எப்படி சார் வரும், இல்லை அவரோட ஒய்ஃபே ஒரு 39 கணக்கில் வந்தது அப்படின்னு. 94 பேர் பசங்களா, அவங்க பசங்க பேரங்கன்னு சொல்லிட்டு 180. பட் வாட் எவர் அப்பார்ட், அத்தனை பேரும் ஒன்றா வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு இது இல்லாமல் வந்து இருக்காங்க அப்படின்னா யாருமே வந்து ஈஸியாக இருக்கலாங்கிறதுக்கு இந்த ஒரு குடும்பம் டெஃபினட்டாக வந்து உதாரணம். 180 பீப்புள். ஸோ நான் வந்து ஒரு இரண்டு குடும்பங்கள் பற்றி உங்களுக்கு க்ளூ கொடுக்க போகிறேன், யார் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக உடனே எல்லாருக்கும் உடனே ஞாபகம் வருது சிவாஜியோட ஃபேமிலி. ஏன்னா அவர் சிவாஜி இருக்கிற வரைக்கும் அவங்க எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா ஒன்னா கூடுவாங்க, எல்லாரும் ஒன்னா சாப்பிடுவாங்க. அதுக்காகவே அவங்க வீட்டுல பெரிய டைனிங் டேபிள் இருக்கும். அதாவது இந்த குடும்பத்தில் வந்து இன்னொரு ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, யார் அவங்க வீட்டுக்கு போனாலும், நான் ஒரு ரெண்டு வாட்டி இன்டர்வியூக்கோ எதுக்கோ போனாலும், அவங்க குடும்பம் மாதிரி அந்த பெரிய டேபிளில் வர கேமராமேன்லேருந்து க்ரூலேருந்து எல்லாரையும் உட்கார வச்சு அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்வீட் சாப்பிட வைப்பாங்க. ஆமாம், நீங்கள் வச்சிங்கல்ல ஸ்வீட்டு, இப்போ இது மாதிரி ஒரு 15 பாத்திரம் இருக்கும். ஆமா, ஒரு ஆளுக்கு எதை எடுத்து சாப்பிடறேன்னு தெரியாது, போட்டுட்டே வேற இருப்பாங்க. சாப்பிடுங்க, பக்கத்துல உட்கார்ந்து பிரபு சார் சாப்பிடுங்க, எடுத்துங்க தம்பி, எடுத்துங்க தம்பி. சோ அடுத்த குடும்பம் இது வந்து இவரது இயற்பெயர் பழனிச்சாமி. சிவகுமார், உங்ககிட்ட எல்லாம் நான் இது கேட்கவே கூடாது, தெரியும். இதுக்கு மேல க்ளூவே தேவையில்ல, ஓவியரா இருந்து அப்படின்னு எல்லாமே எழுதிருக்காங்க. சிவகுமார் சார், திஸ் இஸ் அனதர் பியூட்டிஃபுல் ஃபேமிலி. ஆயிரம் ஜன்னல் வீடு, இது அன்பு வாழும் கூடு. சிவகுமார் சார் மகன்கள் மருமகள்கள் எல்லாரும் வந்து அவங்க அப்பா பேசும்போதே அது வந்து அவ்வளோ அழகா இருக்கும். இவங்க எல்லாரும் அப்பாவை பத்தி பேசும்போதும், அப்பா அவங்க மகன்களை பத்தி பேசும்போதும் அந்த ஒரு ஃபேமிலியோட பாண்டிங் வந்து அவ்வளோ அழகா வந்து தெரியும். நம்ம சினிமாலேருந்து வந்த அந்த ரியல் ஃபேமிலிஸை பார்த்தோம், இந்த ரியல் ஃபேமிலியும் வந்து எல்லா குடும்பங்களும் அப்படி பார்க்குறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப அழகா இருக்கணும், குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான், கொஞ்சம் இன்ஸ்பைரிங்கா இருக்கட்டும்ங்கிறதுக்காக காமிச்சது இதெல்லாம். இவ்வளோ பெரிய குடும்பத்தை வந்து ஒருத்தர் மேய்ச்சாருன்னா அத்தனை பேரையும் வந்து நான் தான் இங்கே வந்து ட்ரெஷரர் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நின்ன ஒருத்தர் அப்படின்னா அவர் தான். அவரை பற்றி சொல்லுங்க சார். ரங்கநாதன் சார், அவர் வந்து உண்மையிலே இந்த கொரோனா பீரியடில் இவ்வளோ பேரை வச்சு படம் எடுக்கிறது பெரிய கஷ்டம். அதுலேயும் அந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது தியேட்டர் கொண்டு போய் விளம்பரப்படுத்தி ரிலீஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி ஆல் ஓவர் த வேர்ல்டுன்னு போடுற அந்த விஷயம் இருக்கு, அது வந்து மிகப்பெரிய கஷ்டம். கண்டிப்பாக இந்த நேரத்தில் அவ்வளோ பெரிய கஷ்டத்தை செஞ்சு அந்த மனுஷருக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தேங்க்ஸ் சொல்கிறோம், பெரிய நன்றி சொல்கிறோம். ஓகே, ஸோ எங்கள் குடும்பத்துக்கு இந்த குடும்பம் வந்ததுக்கு நாங்கள் வந்து உபசரிப்பு கரெக்டாக இருக்கணும். எங்கள் குடும்பம் சார்பாக உங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட். அண்ட் இப்போ வந்து பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருமே ரொம்ப கான்சியஸாக பண்ணிட்டு இருக்கோம். ஏன் மஞ்சப்பை அப்படின்னா வந்து நம்ம கிராமம் குடும்பம் அப்படிங்கும் போது அதுக்கு ஆப்வியஸாக வந்து மஞ்சப்பை தான் வந்து நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயமே. It brings back lots of memories, Ilya. Thank you, sir. Thank you so much for coming. எனக்கு இது ரொம்ப பிடிச்சது வந்து நீங்கள் இதை கொடுக்கும்போது கவனமாக மஞ்சள் பையில் கொடுத்தது தான். ஏன்னா நமக்கு வந்து அரசாங்கமும் சொல்லியிருக்கு, நமக்கான கவனமும் ரொம்ப அவசியம் எல்லாருக்கும். பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறத முடிஞ்ச வரைக்கும் 100% தவிர்க்கணும். ஏன்னா அதுதான் இந்த பூமியை அழிக்கக்கூடிய முதல் உயிர் தான் இருக்குது. ஸோ அதனால் அதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்றதுக்கு இது ஒரு சாம்பிள். நீங்கள் வாங்குகிற எல்லா விஷயத்தையும் இந்த துணிப்பையில் வாங்கினீங்கன்னா இது திரும்ப யூஸ் பண்ணலாம், கெட்டு போகாது, துவைச்சு யூஸ் பண்ணிக்கலாம், பூமியை அழிக்காது, நம்ம சமூகத்துக்கு நல்லது. தேங்க்யூ ஸோ மச், நன்றி. நான் மீண்டும் ஒரு அழகான நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு. தேங்க்யூ.